நான் ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட வச்சுட்டு நான் பார்க்க சொன்ன நகர்றேன். இப்போ அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்று அதற்கு தடை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நம்பிக்கையுடைய பெண்கள், ஐயப்பன் மீது நம்பிக்கையுடைய பெண்கள் எத்தனை பேர் செல்வார்கள்? இந்த தீர்ப்புங்கிறதே ஒரு ரிபலா இருக்கக்கூடிய அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு வேணும்னு நாங்கள் வந்து சவாலாக எடுத்துட்டு ஆமாம் நாங்கள் போவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே போவார்களா, செல்வார்களா? அல்லது உள்ளபடியே ஐயப்பன் மீது நம்பிக்கையுடைய பெண்களும் கூட இந்த தீர்ப்பை வரவேற்று எஸ் இந்த தீர்ப்பு எங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஐயப்பனை நாங்கள் நேரில் சென்று தரிசிக்கணும் என்று பக்தி உணர்வோடு செல்வார்கள்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இதில் மிக முக்கியமானது என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் ஆதாரபூர்வமான பதிலாக அமையாது. யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம். யூகத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே நம்பிக்கையுடைய பெண்களே அங்கே செல்ல முயன்றிருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள் என்பது அந்த பழைய தீர்ப்பிலேயே வந்திருக்கிறது. ஆகவே மறுபடியும் ஏன் செல்ல மாட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆக என்ன மிக முக்கியமாக இருந்ததுனா, வேணும்னே சில பேர் போவாங்களான்னா அது பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஓகே ஓகே, திரு பாகிஸ்தான் பிரதானமாக அகெயின் திருப்பி எங்கே வருதுன்னா, ஒரு டிஸ்பியூட் என்று வருகின்ற பொழுது நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகளில் ஒரு டிஸ்பியூட் வருகின்ற பொழுது நம்ம எப்படி வந்தாலும் ஃபைனலாக நம்ம வந்து நீதிமன்றம் சொல்கிறத அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். இப்போ இங்கே நீதிமன்றம் சொல்லக்கூடியதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் என்று போராடுவது சட்டத்திற்கு புறமானதாக இருக்காதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அனைத்து வயது பெண்களும் அங்கே செல்லலாம் என்பது சட்டம், அங்கே போகிறவர்களை தடுப்பது என்பது சட்டத்திற்கு புறம்பான இறையாண்மைக்கு எதிரான தேச விரோத செயல் இல்லையா? ஒரு நீதிமன்றம் கொடுத்த நீதிமன்றத்தை அவமதிப்புங்கிறது தேச விரோதம் தானே? ஒரு தேச விரோதம் அந்த இடத்துக்கு போல லார்ஜர் எக்ஸ்டென்ட் போல நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக செல்வது தவறு, குற்றம், தண்டனைக்குரியது, விசாரணைக்குரியது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது ரிவ்யூ மேல்முறை அதாவது மறுசீராய்வு மனு விசாரிக்கப்பட்டு பெண்கள் அனைத்து வயது பெண்களும் ஆலயம் செல்லலாம் என்றபோது மக்களே தாங்களே, அதாவது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான், தாங்களே என்னதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து சம்பிரதாயத்தை கடைபிடிக்கலாம் என்ற மனநிலை இருந்தால் இப்போ இந்த சிக்கல் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன கேள்வி எடுத்துக்கிறேன், இந்த போன்ற சிக்கல்களில் சட்டம், சாஸ்திரம் அல்லது சம்பிரதாயம், சமூகம், மூன்று அணுகுமுறைகளில் பார்க்க வேண்டிய சில இஷ்யூ பிரச்சனைகளை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் மூன்றுமே இருக்கிறது. ஆண் பெண் ஏதாவது ஆண் ஆதிக்கம், பெண்ணாதி பெண்ணடிமைத்தனம் என்கிற பார்வையில் சமூகம் வருகிறது. சட்டம் என்ற ஒரு இப்போ இருக்கிறதே சட்டம், சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கு. பரவலாக பார்த்தீங்கன்னா ஆலயம் போன்ற சென்சிட்டிவ் இஷ்யூவில் அந்த உணர்வுக்கு மதிப்பு தலைக்கு அளிக்க வேண்டியிருக்கிறது. எல்லா ஆலயங்கள்லையுமே ஒரு விதமான மரபுகள் அதாவது சம்பிரதாயம் அல்லது சாஸ்திரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதை வி ஹாவ் டு ஹானர் வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நாம் மதிக்க வேண்டிய சூழல் இருக்கும். இங்கே கேரளாவை பொறுத்தவரையில் பல விஷயங்கள், இது மட்டும் இல்லை, தீண்டாமை, பெண்களுக்கான நான் பச்சையை சொல்ல போனால் அந்த மார்பக வரி பிரச்சனை, அப்புறம் வந்து இன்னொரு யாரும் பல பேருக்கு தெரியாது தாத்திரி குட்டி என்ற ஒரு பெண்ணினுடைய விவகாரம், இது போன்ற பல விஷயங்கள் சென்சிட்டிவ் இஷ்யூ. இது ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு பிறகுதான் இந்த சமூக மாற்றம் ஏற்படுகிறது. இதெல்லாம் காலங்காலமாக காலப்போக்கில் தான் மாறும். இப்போ பெண்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் விவாதம், ஒரு 25-30 வருஷம் கழிச்சு இதே நியூஸ் 18ல நாம விவாதிக்க போறோம். பெண்கள் ஒரு காலத்தில் பெண்கள்லாம் அனுமதிக்கப்படாமல் இருந்தாங்க, இப்போ எல்லோரும் போகிறார்கள், எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நிலை வரும். தாழ்த்தப்பட்டவர்கள் ஆலயத்தில் அனுமதிக்காத தேசம்தான் இது. இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் எழுதி செல்கிறார். யார்கண்டாலும் கடந்த வாரம் வந்துச்சு, இந்த நிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அனுமதிக்க மறுத்தாங்க கடந்த வாரம் திருமணத்திற்கு. முழுமையாக போகலைன்னு திருப்பதியில் ஒரு வைணவ அர்ச்சகர் வந்து தோல் மேல தாழ்த்தப்பட்டவரை தூக்கி இப்போ அதுவும் பேப்பர்ல வந்து ஜெனரலைஸ் எவ்ரிதிங். பட் காலப்போக்கில் மாறிட்டே வரும். யார் கண்டால் இன்னும் ஒரு 30-20 வருஷத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லா சமூகத்திலும் அர்ச்சகர்களாக கூட இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. இது காலப்போக்கில் மாற்றம் ஏற்படுவது, அதற்கான காத்திருக்கிறது தான் வேண்டும். எஸ் எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட்ல வரீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கால மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியதில்
சமூகத்தில் இப்ப நாராயணகுரு மாதிரியான நபர்கள் இங்க ஐயா வைகுண்டர் நான் அகைன் இங்க ராமானுஜர் நான் சொல்றது எல்லாம் ஆன்மீகவாதிகளை தான் நான் நீங்க வந்து நாத்திகவாதியாக சமூகத்தில் இது போன்ற பேச்சுக்களை வைத்த பெரியார் கூட நான் முன்வைக்கல ராமானுஜர் நாராயணகுரு ஐயா வைகுண்டர் போன்றவர்கள் கூட வைங்க இவர்கள் எல்லாம் ஏற்படுத்தியதுன்னு கூட வைங்க ஆனால் இவர்கள் ஏற்படுத்தினாலும் அதற்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்து சட்டப்படி அதை உறுதி செய்ய வேண்டிய கடமை இருக்கின்ற பொழுதுதான் சட்ட பாதுகாப்பு அளித்தால் தான் அது தொடரும் அந்த நிலை இப்போ நீங்க வந்து வரதட்சணை வாங்காதீங்க அது பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு பட் சட்டம் ஒன்று சொல்லுது அப்போ சட்ட பாதுகாப்பு என்பது அவசியம் தானே நான் கேட்குறேன் இல்லை அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு ஷாபானு கேஸில் சட்டம் தான் தீர்ப்பு கொடுத்து ஆனால் சட்டத்தையும் மாற்றிட்டோம் இல்லையா ஆகையினால இந்த இது போன்ற ஐ டோ ஐ அம் நாட் காம்பிடன்ட் டு கமெண்ட் ஆன் திஸ் லா முடி அவர் முடி அவர் அதுக்கு ஐ அம் நாட் அவர் நேரே சரி அவர் நேரே ஐ அம் நாட் கமெண்ட் இல்ல நான் உங்களுக்கு நேரம் ஐ அம் ஐ அம் நாட் ஐ அம் கிளியர்லி சே ஐ டோன்ட் நோ வாண்ட் டு கோ இன்டு தட் லீகல் इश्यूज बिकॉज ஐ அம் நாட் காம்பிடன்ட் இல்ல சார் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஈவன் சச் லாஸ் கேன் பீ அமெண்டட் எஸ் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீங்க ஷாபானு சொன்னதுனால எனக்கு ஒரு உதாரணம் அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முத்தலாக் அப்படிங்கிறது அவர் நாராயணன் சொன்னீங்கன்னா உடனடி முத்தலாக் அப்படின்னு சொல்லணும் அப்படிம்பாரு இமிடியட் முத்தலாக் அப்படின்னு சொல்லுவார் உடனே மூன்று முறை சொல்றது அப்படின்னு பட் முத்தலாக் விவகாரத்தை பொறுத்தளவுல குர்ஆன்ல இருக்கக்கூடிய எதையுமே மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறது இஸ்லாமிய மத நம்பிக்கை ஆமா ரைட் அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை எல்லாத்துக்கும் பட் அதுல இருக்குது முத்தலாக்க இங்க நாம சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மாற்றிருக்கிறோம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இமீடியட் முத்தலாக்கு தடை நீங்க என்னோட கேள்வி பட் முஸ்லிம் பெண்கள் ஒரு சிலர் நீதிமன்றத்துக்கு நாடுறாங்க நாம இங்க எல்லா இஸ்லாம்